அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்க மாணவர்கள் தமிழ்ஞர்களுக்கும் எனக்கு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கன்வர்ஷனல் யூபிஎஸ், மால் யூபிஎஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் மட்டும், ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல போறதுல சின்னதா வந்து, மால் கன்வர்ஷனல் யூபிஎஸ்னா என்ன, மால் யூபிஎஸ்னா என்ன அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். கன்வர்ஷனல் யூபிஎஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு யூபிஎஸ் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து உங்க யூபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 KVA கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. உங்க யூபிஎஸ் 1000 KVA கெப்பாசிட்டி, அது எப்படி இருக்கும் அந்த யூபிஎஸ் கன்வர்ஷனல் யூபிஎஸ் அப்படின்னா, ஒரே ஒரு பீரோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாக், ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு பாக்ஸ் சைஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட் லைக் நீங்க பீரோ வச்சுக்கோங்க, அந்த பீரோ சைஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ரெக்டிஃபையர் செக்ஷன் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இன்வெர்டர் செக்ஷன் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பேட்டரியோட சார்ஜஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு காம்பனன்ட் போயிடுச்சு அப்படின்னா, அந்த 1000 KVA யூபிஎஸ் வந்து நீங்க டவுன் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கன்வர்ஷனல் யூபிஎஸ்ல ஓகே. அதோட எல்லா காம்பனண்ட்டும் ஒரே ஒரு பாக்ஸ், ஒரே ஒரு என்க்ளோசர் உள்ளே இருக்கும். ஸோ அது ஓவரால் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் டோட்டலாக டவுன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு யூபிஎஸில் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இது வந்து கன்வர்ஷனல் யூபிஎஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை, சரிங்களா. இதுவே நீங்கள் மால் யூபிஎஸ் வந்தீங்கன்னா, அதே பீரோ செக்ஸ், அதே ஒரு பீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 1000 KVA நான் கெப்பாசிட்டி சொல்கிறேன்னா, அந்த 1000 KVAக்கு பதிலாக அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்னதாக அதோட ஓவரால் அந்த அந்த பீரோட சைஸ் வந்து 1000 KVA தான். ஆனால் அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 100 100 ஒரு 10 குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி வரும், ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு டேபிள் இருக்கு, டேபிளில் ட்ரா ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மாடலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு மாடல், ஒரு ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மாடல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஒரு பவர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா 100 KVA இருக்கும்ல, 100 KW KVA. ஸோ இது அந்த இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய யூபிஎஸ் வெண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பவர் ஃபேக்டருக்கு தான் டிசைன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அது அவுட்புட் அப்படியே கொடுத்துரும். ஸோ யூனிட் பவர் ஃபேக்டராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் பவர் ஃபேக்டராக வரும். தெர் இஸ் நோ எனி என்ன சொல்கிறது, பவர் ஃபேக்டர் வந்து என்ன சொல்கிறது, ஹை ஆகிறதுக்கும் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. ஸோ அதனால தான் நான் கிலோவாட்ஸ் ஈக்குவல் டு KVAன்னு சொன்னேன். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 100 100. இது வந்து மேனுஃபேக்சர் டு மேனுஃபேக்சர் வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 KVA 10 KVA, இல்லைனா வந்து 5 KVA 5 KVA, 25 25, இல்லைனா 50 50 100 100 அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஒரு பிளாக்ல, மால் ஒரு பீஸ் நான் சொன்ன அந்த ஒரு பிளாக்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் செக்ஷன் ப்ராப்ளம் வராது. ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மொத்தம் ஒரு 10 1000 KVAல ஒரு 10 பவர் மாடல் இருக்கு. அதில் ஒரு பவர் மாடல் பிரச்சனைனா, அந்த ஒரு பவர் மாடலை மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துட்டு அதை தனியாக ரிப்பேர் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஃப்ளக் இன் பண்ணிக்கலாம், ஃப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ளக் இன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குன்னா, உங்களுக்கு மால் யூபிஎஸ்ல இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ கன்வர்ஷனல் யூபிஎஸ்னா என்ன அப்படின்னா, ஓவரால் கெப்பாசிட்டிக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா காம்பனோட டிசைன் பண்ணியிருக்கிறதால எனி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் டோட்டலாக அதை டவுன் பண்ணிவிட்டு, கம்ப்ளீட் பவர் ஷட் டவுன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும். பட் மாடுலர் யூபிஎஸ் அப்படின்னும் போது, ஒவ்வொரு அது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1000 KVAனா அது வந்து 10 இல்லை 5, அது பேஸில் வந்து மேனுஃபேக்சர் டு மேனுஃபேக்சர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் நீங்கள் ஒரு ஒரு மாடல் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பவர் மாடலில் தான் பிரச்சனை வரும். அதை நீங்கள் வெளியில் எடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு ஐடியா, கன்வர்ஷனல் யூபிஎஸ்னா என்ன, மால் யூபிஎஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது இல்லை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. நான் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் தான், எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே எல்லாமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விட நிறைய தெரியறதுக்கான நிறைய நீங்கள் என்னை விட நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாலேஜை வந்து நம்ம எல்லாரும் கெயின் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு, இந்த சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.